மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உடல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் விஜயகாந்த் நினைவிடத்தில் அவரது மனைவி பிரேமலதா, மகன்கள், உறவினர்கள், கட்சி நிர்வாகிகள் என பலரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அப்போது கன்னத்தில் வழிந்தோடிய கண்ணீரை தனது கைக்குட்டையால் துடைத்து துடைத்து அழுகையை அடக்கினார் பிரேமலதா. ஒரு கட்டத்தில் அடக்க முடியாத அளவுக்கு அழுகை முட்டி கொண்டு வர அழுதபடியே மலர் தூவிய பிரேமலதா வெகு விரைவில், கேப்டனே எங்கள் வீட்டில் பேரனாக வந்து பிறப்பார், அவர் எங்கேயும் போகவில்லை, நம்முடனேயே இருக்கிறார் என உருக்கமான வார்த்தைகளை உதிர்த்தார். அப்போது அருகே நின்று கொண்டிருந்த விஜயகாந்தின் மகன்கள் கண்களில் இருந்தும் கண்ணீர் சொட்டு சொட்டாய் தரையில் வந்து விழுந்தது. அவர் எங்கும் போல நம்ம கூடியேதான் இருக்காரு. இங்க வாழ்கின்ற ஒவ்வொருவருடைய மனசிலும் கட்டாயம் காப்பன் அவர்கள் நூறாண்டில் ஆயிரம் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை நிச்சயம் இருப்பார் என்பதை நான் உறுதியா சொல்றேன். இதையடுத்து பேனரில் இருந்த விஜயகாந்த் படத்தை தொட்டு தடவி தன் முகம் மற்றும் கண்ணில் ஒற்றி வைத்து கொண்டு குமுறி குமுறி அழுதார் பிரேமலதா. விஜயகாந்த் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் பிரேமலதா, மகன்கள், கட்சியினர் ஆகியோர் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்க, கேப்டன் நினைவிடத்தை ஒருமுறை பார்க்க அனுமதியுங்கள் என கட்சி அலுவலக வாசலில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பொதுமக்கள் போலீசாருடன் மன்றாடி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தனர். வீட்டில் இருந்து டிவியில் கேப்டனை பார்த்து பார்த்து அழுது, இதற்கு மேல் முடியாது என கோயம்பேடு வந்துவிட்டேன் என ஒருவர், மீண்டும் விஜயகாந்த் பிறந்து வருவார் என மற்றொருவர், விஜயகாந்த் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தை ஒரு முறை தொட்டு பார்த்தால் போதும், கேப்டனுடைய முரட்டு பக்தன் நான், அவர் கண்ணுக்குள்ளேயே இருக்காரு, அனுமதி கொடுக்காவிட்டாலும் பார்த்துவிட்டுதான் செல்வேன் என ரசிகர்கள் ஆளாளுக்கு தங்கள் அழுகுரலை கொட்டினர். இன்னும் அவர் இருந்திருக்கலாம், மீண்டும் அவர் பிறந்து வருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. கேப்டனுடைய முரட்டு பக்தான், மனசு தாங்காமதான் சரி போய் தலைவர் கேப்டனோட இதுல போய் அவர் சம்மதியில அவர் மண்ணை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நைட்டு கிளம்பி வந்தேன். எப்படியும் எப்படியும் பார்க்க விடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்தேங்க. ஆனா அங்க பல பாதுகாப்பு கருதி காவல்துறை அனுமதிக்கல. இனி விஜயகாந்தை நினைத்தாலும் பார்க்கவே முடியாது என குரல் உடைந்து போலீசாரிடம் பெண் ஒருவர் பேச, நான் படிக்காதவள், பலரிடமும் வழி கேட்டு கேப்டனை பார்க்க வந்துள்ளேன், அனுமதி கொடுங்களேன் என கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சினார். நாங்களாம் படிக்காதவங்க, திருவண்ணாமலை சைடுல இருந்து வர சார், நாங்களாம் போலூர் பக்கம் அங்கிருந்து வர சார், நாங்கள் படிக்க தெரியாதுங்க, நீங்க ஒரு நாளைக்கு பார்க்கலாம் தான் சார் வரோம், நாங்க வேற என்ன சார் விட மாட்டாங்களே எங்களை. இதனிடையே அஞ்சலி செலுத்திவிட்டு வெளியே வந்த விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் பொதுமக்களின் கைகளை பிடித்து, எல்லோரும் போய் கேப்டனை பார்க்கலாம், அவர் நம்மோடுதான் இருக்கிறார் என கண்ணீர் வடித்தார். அப்போது பொதுமக்கள் நீங்க அழாதீங்க என ஆறுதல் கூறினர். இதையடுத்து மக்கள் அனைவரும் விஜயகாந்த் நினைவிடத்தில் வரிசையாக சென்று அஞ்சலி செலுத்தினர். அப்படி அனைவரும் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்க அதில் திருச்சியில் இருந்து வந்த ஓட்டுநர் ஒருவர் விஜயகாந்தின் நினைவிடம் முன்பு அமர்ந்து பார்சலை பிரித்து சாப்பிட ஆரம்பித்தார். அப்போது ஆயிரம் நடிகர்கள், அரசியல்வாதிகள் வந்தாலும் உங்களை போல் அன்னமளக்க யாரும் இல்லை, வெளிநாட்டிற்கே சென்றாலும் வேட்டி கட்டிய மதுரை வீரன் நீங்க, உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் நிச்சயம் என புலம்பிக் கொண்டே கண்ணீரை துடைத்தார். தனக்கு அஞ்சலி செலுத்த வருபவர்கள் கூட பசியோடு இருக்கக்கூடாது என நினைக்கும் மனிதர் விஜயகாந்த் என்பதற்கு இந்த காட்சியே சாட்சி. சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு வீடு யாருமே கிடையாது.
ஆயிரம் நடிகரவெல்லாம் ஆயிரம் அரசியல் வரலாம் யாருமே கிடையாது. மலேசியா சிங்கப்பூர்ல எங்க போனாலும் வேட்டி சர்டிஃபிகேட் தான் போனீங்க. இதே போல் அப்பழுக்கற்ற கலியுக கர்ணனை மக்கள் தொலைத்து விட்டதாக கூறிய ஒரு மூதாட்டி, அவரை இழந்தது நம் சாபக்கேடு, மக்கள் மேல்தான் கோபமே, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து சிம்மாசனத்தில் அமர வைத்திருக்கலாம் என வருத்தம் தெரிவித்தார். ஒரு அநீதியை கண்டு ஒரு வேகமாக பேசினாலே அவர் புறக்கணிக்கிறதுக்கு தான் இங்கே ஆட்கள் இருக்காங்க. ஒரு வாட்டி இவர் வந்து தான் பார்க்கட்டுமே, இந்த மனுஷன் சொல்கிறாரே இவர் வரட்டுமே, இவர் என்ன தான் செய்கிறாருன்னு பார்ப்போமே அப்படின்னு யாருக்குமே தோணலையே. இந்த மக்கள் தானாகத்தான் அழிஞ்சு போகிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.